செய்திகள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் நேற்று பல இடங்களில் கனமழை பெய்தது கனமழையால் உசிலம்பட்டியில் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒருவர் பலியானார் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை வானிலை ஆய்வு மைய பொறுப்பு இயக்குநர் குழந்தைவேலு காற்றழுத்த மண்டலம் ஆந்திராவின் மேற்கு கடற்கரையிலிருந்து தென் தமிழ்நாடு வரையிலும் பரவி இருந்ததால் தமிழ்நாட்டில் பல இடங்களில் நேற்று மழை பெய்தது என்று தெரிவித்தார் தென்மேற்கு வங்க கடலோர பகுதியில் இருப்பதாலும் தமிழகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது விழுப்புரம் மாவட்டம் வானூரில் நேற்று எட்டு சென்டிமீட்டரும் காஞ்சிபுரம் உளுந்தூர்பேட்டை ஆகிய இடங்களில் ஏழு சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளதாகவும் அவர் கூறினார் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்றும் சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் இங்கு ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்யும் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் பெரும்பாலும் இருபது தேதியை ஒட்டிய வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கும் காஷ்மீரில் ஆளும் தேசிய மாநாட்டுக் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் போலீஸ் காவலில் கொல்லப்பட்ட விவகாரம் அந்த மாநில முதல்வர் உமர் அப்துல்லாவுக்கு பெரும் பிரச்சினைகளை உருவாக்கியுள்ளது சையத் முகமது யூசுப் என்ற அந்த நபர் முதல்வர் வீட்டில் இருந்தவர் லஞ்சம் வாங்கியதாக கைதானார் காஷ்மீர் முதல்வர் செயல்பாடுகள் குறித்து நன்கு அறிந்த அவர் போலீஸ் காவலில் உயிரிழந்ததை அடுத்து முதல்வர் உமர் அப்துல்லா பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சியான மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் மெஹபூபா வலியுறுத்தியுள்ளார் இதனையடுத்து ஸ்ரீநகரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய உமர் அப்துல்லா இதுவரை தாம் அமைதியாக இருந்ததை தங்களுக்கு சாதகமாக எதிர்க்கட்சியினர் பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினாா் போலீஸ் காவலில் இறந்தவர் தனது கட்சியை சேர்ந்தவர் என்பதால் நடந்த சம்பவங்களை முழு அளவில் அறிந்து கொள்ள தாம் முயற்சி எடுத்திருப்பதாக அவர் கூறினார் தன்னை பற்றி அவதூறு பரப்பிய மெஹபூபா மீது அவதூறு வழக்கு தொடர தாம் ஆலோசித்து வருவதாகவும் முதல்வர் உமர் அப்துல்லா தெரிவித்தார் முன்னதாக முதல்வர் மீது குற்றம் சாட்டிய மெகபூபா காஷ்மீர் முதல்வரே நீதிபதியாக இருந்து தீர்ப்பு கூறுவதாகவும் ஏகப்பட்ட ஊழல் நடந்திருப்பதால் இதுபோன்ற கொலை சம்பவங்கள் நடப்பதாகவும் தெரிவித்தார் चीफ मिनिस्टर की अपनी इन्वॉल्वमेंट का है करोड़ों रुपए के गबन का मामला है और भी कई राजो नियाज की बातों का मामला है तो हम कैसे एक्सपेक्ट करें अपोजिशन कि ये इन्वेस्टिगेशन फ्री एंड फेयर होगा और हमारी सिक्योरिटी कहाँ है अगर आप पैसे की खातिर रिश्वत की खातिर अंदरूनी मामला छुपाने की खातिर अपने बाप की रेपुटेशन या दूसरी चीजों को छुपाने की खातिर एक इंसान को कत्ल कर सकते हैं तो अपोर्षण का आप क्या आप अप, अपोर्षण के साथ क्या कर सकते हैं முன்னதாக ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் இன்று இந்த பிரச்சினை குறித்து விவாதம் நடைபெற்றது எதிர்க்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் முதல்வரை நோக்கி சிறிய மின்விசிறியை தூக்கி வீச முற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதையொட்டி அவை நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்பட்டன நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி ஒன்றிய தேமுதிக செயலாளர் பி ஜெயகிருஷ்ணன் கழகத்தின் கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலும் கட்சிக்கு துரோகம் விளைவிக்கும் செயலிலும் ஈடுபட்டதால் இன்று முதல் ஒன்றிய கழக செயலாளர் பதவியிலிருந்தும் கழகத்தின் அடிப்படை உறுப்பினரில் இருந்தும் நீக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் நிறுவனத் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார் அவருடன் கழக தொண்டர்கள் யாரும் எந்தவிதமான தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கேப்டன் விஜயகாந்த் அறிவுறுத்தியுள்ளார் சாத்தூர் அருகே பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள் சாத்தூர் அருகே உள்ள சங்கரன் கோட்டை பஞ்சாயத்து பாறைப்பட்டியில் இயங்கி வந்த பட்டாசு தொழிற்சாலையில் இன்று காலை பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டது இதில் அந்த தொழிற்சாலை முற்றிலும் இடிந்து தரைமட்டமானது இந்த திடீர் வெடிவிபத்தில் சிக்கி பல்லப்பட்டியை சேர்ந்த மணி அந்தோணி ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் நான்கு பெண்கள் படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து பற்றி தகவல் அறிந்ததும் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கடுமையாக போராடி தீயை அணைத்தனர் இதனால் தீ மற்ற இடங்களுக்கு பரவாமல் தடுக்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாமந்திப்பூ உற்பத்தி அதிகரித்துள்ளதுடன் விலையும் அதிகம் கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் மலர் உற்பத்திக்கு பெயர் பெற்ற மாவட்டமாகும் அங்கிருந்து ரோஜா மற்றும் கொய் மலர்களான கார்னேசன் ஜெர்பரா ஆந்திரியம் லிமோனியம் உள்ளிட்ட மலர்கள் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதியாகிறது மலர் ஏற்றுமதி மூலம் நூறு கோடி ரூபாய்க்கும் மேல் அரசுக்கு அந்நிய செலாவணியும் கிடைக்கிறது இந்நிலையில் தசரா தீபாவளி பண்டிகைகள் நெருங்கி வருவதை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள் சாமந்திப்பூ உற்பத்தியில் அதிக கவனம் செலுத்தி வருகின்றனர் இந்த ஆண்டு கிருஷ்ணகிரி பகுதியில் பெய்துள்ள மழையால் குறுகிய கால பயிரான சாமந்திப்பு சாகுபடி அமோகமாக உள்ளது மேலும் சாமந்திக்கு விலையும் எதிர்பார்த்ததை விட கிலோவுக்கு அறுபது ரூபாய் முதல் நூற்று இருபது ரூபாய் வரை இருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் அதிசயம் ஆனால் உண்மை ஆழ்கடலை இன்னும் நன்றாக ஆய்வு செய்தால் இன்னும் எத்தனையோ தகவல்களை பெற முடியும் இதேபோல் வனாந்தர பகுதிகளை நாம் ஆய்வு செய்தால் அரிய பல அதிசயங்களை காண முடியும் ஆப்பிரிக்க காடுகளில் சில அரிய மரங்கள் உள்ளன நாகப்பழம் போல் இருக்கும் அதன் பழத்தை சாப்பிட்டால் மதுபானம் சாப்பிட்ட போதை உண்டாகிவிடுகிறது அப்படிப்பட்ட மரங்கள் நம் தமிழ்நாட்டுக்கு வந்தால் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும் என்பதாலோ என்னவோ அந்த பழ மரங்கள் ஆப்பிரிக்க காடுகளைத் தவிர மற்ற இடங்களில் வளர்வதில்லை ஆப்பிரிக்க காடுகளில் இருக்கும் மிருகங்கள் போதை வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த மரங்களை உலுக்கி பழங்களை எடுத்து சாப்பிட்டு அப்படியே போதையில் மயங்கி கிடக்கின்றன